வாழ்க்கை ஒரு மாதிரி டஃப்பாக போகும்போது நம்மளே நம்மளுக்குள்ளே ஒரு சில விஷயத்த சொல்லிக்கணும். அது என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பிளேலிஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, ஹாய், ஐம் அருண், அ பைக்கர், ட்ராவலர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். எவ்ரிடே நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கிளாஸஸ் பிளான் பண்ணியிருக்கேன். வள வளன் இல்லாமல் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் கிளாஸ் அப்போ உங்களுக்கு மணி அடிக்கும், வந்து சேருங்க. ஆல் ரைட் தென், லெட்ஸ் பிகின். வாழ்க்கை ஒரு மாதிரி டஃப்பாக போகும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்க வேண்டியது, திஸ் இஸ் கோன் டு மேக் யூ டஃபர். மாவனை இதை தாண்டி போனால் நான் வேறு லெவலில் ஸ்ட்ராங் ஆகிடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கை நம்மளை உதச்சி உதச்சி அடிச்சு கிடிச்சு ரெடி பண்ணோம், ஏன்னா அப்போ தான் நம்ம டஃப்பாக அடுத்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க, இதை நான் க்ராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா க்ராஸ் பண்ணிட்டு வெளில வரும்போது வேறு லெவலில் டஃப்பாக இருப்பேன் அப்படின்னு ப்ராப்ளமை பார்த்து கான்ஃபிடெண்ட்டாக நில்லுங்க. அப்படியே சொங்கியாட்டம் சொங்கிடாதீங்க. ரெண்டாவது, லைஃபு ஒரு மாதிரி ஈஸியாக போச்சுன்னா போரிங் ஆகிடும். ஸோ சம்டைம்ஸ் லைஃபு டஃப்பாக இருக்கும்போது நம்ம ஆப்போசிட் அதுக்கு டஃப்பு கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியான லைஃபு போரிங்கான லைஃபு. நீங்கள் அடுத்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு ப்ராப்ளம்ன்றது வெறும் 10% தான். அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் பேலன்ஸ் 90% ஆஃப் த ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் வந்ததோ ஐயோ ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு ரியாக்ட் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் வந்ததோ ஏய் இதை வரண்டா, ஒரு கை பாரண்டாத அப்படின்றதும் ஒரு ரியாக்ஷன் தான். ஸோ எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கன்றது தான் 90% ஆஃப் த ப்ராப்ளம். அதுதான் எப்படி நீங்கள் அதுலேருந்து சால்வ் ஆகி வெளில வர போகிறீங்கன்றத டிட்டர்மைன் பண்ணோம். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ரியாக்ட் ஆகிக்கோங்க. அடுத்து, கஷ்டமான டைமில் வலிக்கும்ல, அந்த வலியை ஃபீல் பண்ணுங்கள், அதை ஓன் பண்ணுங்கள். நீங்கள் ஜிம்மில் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப சிவியரான வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணும்போது வலிக்கும், ஆனால் அதை பண்ணி 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 முடிச்சதுக்கப்புறமா பாடி வேறு லெவலில் ஒரு ஷேப்பில் எடுத்துகிட்டு வந்து உங்களை நிறுத்தி காட்டும். அதே தான் லைஃப்லையும், ஓன் தட் பெயின், யூ வில் பி பெட்டர். அண்ட் மேக் ஷோர் யூ டெல் யுவர் செல்ஃப், டுமாரோ இஸ் கோன் டு பி பெட்டர். நாளைக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்பி இன்றைக்கி அந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளைக்கு இன்னி விட பெட்டராக இருக்கும். ரொம்ப ரொம்ப டஃப்பான லைஃபு, டஃப்பான சிச்சுவேஷன்ஸு, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விதம்தான் ஒரு சூப்பர் ஸ்டோரியாக மாறும். ரொம்ப ஆர்டினரியாக போச்சுன்னா உங்களோட ஸ்டோரியில் ஒரு ஸ்பைஸே இருக்காது. ஸோ லைஃப்பில் ஒரு டஃப்பான ஸ்பாட் வந்து உங்கள் முன்னாடி நின்றுது அப்படின்னா, பா வேறு லெவலில் ஒரு ஸ்டோரி கிரியேட் ஆக போதுரா அப்படின்றது உங்கள் சப்கான்ஷியஸில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள் எப்படி மாசாக கெத்தாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மைண்டில் நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க, லைஃப் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான். ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு விதமாக அந்த ரோலர் கோஸ்டர் ரைடை என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, வா ஹூ ஹே ஹே ஹூ ஹூ அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கண்ணை மூடிக்கிட்டு அந்த ஹார்னஸை கட்டி பிடிச்சிட்டு சாமியை வேண்ட ஆரம்பிச்சிடுவாங்க, எப்படா அந்த ரைடு முடியும்னு சொல்லிட்டு காத்துட்ருப்பாங்க. எல்லாருமே ஒரு ஒரு விதமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. எல்லாமே நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றத பொறுத்து தான் இருக்குது. லைஃப் இஸ் அ ரோலர் கோஸ்டர் பேபி, அதை என்ஜாய் பண்ணு. அவ்வளோதான், இவ்வளோ தெரிஞ்சாலே போதும். லைஃப்பில் ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் வந்ததுன்னா நம்மளே அதுக்கு வேறு லெவலில் டஃப்பு கொடுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, படித்ததை கற்றுக்கிட்டதை தெரிஞ்சுக்கிட்டதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணலனா அது மறந்துடும். ஸோ ரிமெம்பர் டு அப்ளை வாட் யூ லேர்ன் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். வேறு யாராவது டஃப்பான சிச்சுவேஷனை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகுது. ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக இருங்க. இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான்.